ஒரு நீங்கள் யார் என்பதாவது முதலில் உணர்ந்து கொண்டீர்களா முஸ்லிம் மக்களே? உங்களை விட நீங்கள் நினைத்தால் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத மிகப்பெரிய வலுவான ஒரு சமுதாயத்தை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. நீ சொல்பவன் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். அப்பேற்பட்ட புவியியல் ஆந்த்ரோபாலஜி உள்ளவர்கள் நீங்க. அந்த அளவுக்கு புவியியல் ரீதியான, சரியான வார்த்தை எனக்கு தெரியவில்லை, அந்த மாதிரியான ஒரு சக்தி உங்களிடம் உண்டு. எப்படின்னா நாங்கள் அப்படியே முதல்ல மெட்ரோ சிட்டிஸ்ல மதுரை சுத்திட்டு அதிமுக எம்ஜிஆர் கூட வருவான் கார்ல, அவன் அவன் கத்திட்டு ஓட்டு வாங்கி போனான். அப்புறம் கருணாநிதி தூக்கி தோல்ல வச்சு 25 வருஷம் தெருத்தருவா சுத்தினோம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கி தோல்ல வச்சுட்டு சுத்துறோம். இனி யார் யார தூக்கி வச்சுட்டு சுத்துறோமோ அல்லாதான் அறிவான். என்ன ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்தான் ஏர்வாடியில். நீங்கள் அன்றே எம்ஜிஆரோடு இருந்தீர்கள். எம்ஜிஆர் ஏன் கூட இருந்தாண்டா? எம்ஜிஆர் கூட நான் ஏண்டா இருந்தேன்? அப்புறம் கலைஞரோடு இருந்தீர்கள். கலைஞர் ஏன் கூட இருந்தார்? அப்புறம் அவரா பிஜேபி பேச்சு கட்டி நீ ஜெயில போட்டாரு. ஓகே, இவர் யாருன்னு நம்ம பார்த்து கொஞ்சம் அப்படி நைஸா ஜக அடிச்சோம். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் டாக்டருமா உண்டாக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்ப இனி எத்தனை கட்சி மாத்துவீர்கள்? தமாக்காக்கு ஏன் நீங்கள் வரக்கூடாது? தமிழ்நாடு காங்கிரஸ்க்குங்கிறான். அட, பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன்ன தாக்காவோ என்ன காக்காவோ, இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள், சென்ற பாதைகள் அல்ல. இவைகள் நான் ஏறிய குதிரைகள், நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்திற்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல. நான் 1000 குதிரை மாத்துவேன், பாதையை மாத்தினா தௌஹீதிலிருந்து மாத்திக்கிட்டேனா? உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன். திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன். இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல. இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள், குதிரைகளை நான் மாற்றுவேன். கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல. உனக்கு குதிரை ஏது பாதை ஏதுன்னு தெரியாம குழப்பிக்காத கம்பு நோக்காரான் அவன் ஒரு அடி அடிச்சு விட்டான். ஏன்னா அவன் காங்கிரஸ்காரன். ஆயுத அரசியல் கட்சிகள் என்பது இஸ்லாமியர்கள் ஏறுகிற குதிரையாக இருக்கணும். இஸ்லாமியனை குளிபறிக்கிற குதிரைகளாக முஸ்லீம்கள் இருந்து விட்டார்கள் என்பதற்காக நான் குதிரை ஏறுவனாக இருந்தேன், குதிரை குளிபறி தள்ளியவனாக இருக்கமா? நம்ம தலைவர்கள் குதிரை குளிபறித்து தள்ளிய கதையாகத்தான் இருக்கிறார். சம்மதி இருந்த வரைக்கும் ராஜகோபாலன் வழக்கில் தடா சட்டத்திலே போட்டது சரிதான் பேசினான். லத்தீப் வந்து சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது சரிதான். உனக்கு எவன்டா கத்தனா ஆலிம் சாவுக்கு சொல்லு? ஆலிம் சாவுக்கு யாரு கத்தனா? ஆக உங்களுக்கு கத்த உங்களுக்கென்றே உங்கள் பிரதிநிதித்துவத்தை முழங்க, உங்கள் ஜீவநாடிகளையும் ரத்த உணர்வுகளையும் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் முழங்க ஒரு அமைப்பு தேவை என்பதை மட்டும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் அதில் தெளிவாக இருங்கள். நீங்கள் இந்த தமிழகத்தின் தலைவிதியை நிர்மாணம் செய்யக்கூடியவர்கள்.